Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பார்த்தா ஜனவரி 15, ஸோ ஹாப்பி பொங்கல் டு ஆல். ஸோ இப்போ டைம் அரௌண்ட் வந்து பார்த்தா 7:00 கிட்ட வந்து ஆகுது. காலையில் ஒரு 5:30 வந்து பார்த்தோம்னா வீட்டில் பொங்கல்லாம் வந்து விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு 4 எழுந்து குளிச்சு அந்த பொங்கல் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னை வந்து கரெக்டாக ஒரு 5:30 எழுப்பினாங்க, என்னை அண்ணன்லாம் எழுப்பினாங்க. பட் அண்ணன் வந்து பார்த்தா எங்கள் இதில் ஃபோனை கொடுத்துட்டு போய் வீடியோ மட்டும் எடுன்னு சொல்லிட்டான். ஸோ அவன் வந்து பார்த்தா மேலே நல்லா டயர்டாக தூங்கிட்டு இருக்கான். மேலே தான் அவனோட ரூம் இருக்குது, ஆப்வியஸ்லி தூங்கிட்டு தான் இருப்பான். இருட்டாக வர இருக்கும், எதுவும் தெரியாது, அமைதியாக பார்ப்போம். எஸ், தூங்கிட்டு தான் இருக்கான். செம சூப்பரான கிளைமேட், அப்படியே சில்லுன்னு இருக்குது. சென்னையிலாம் செம புக மூட்டமாக இருக்குது போகினால். ஸோ உங்கள் கார் மேலே பார்த்தாலே தெரியும், அப்படியே பனி மூட்டமாக இருக்குது, அந்த பனிலாம் விழுந்துருக்கு. மெயின்ஸதும் நான் வந்து பார்த்தா வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அவன் வேட்டி சட்டெல்லாம் போடுறேன்னு சொல்லியிருக்கேன், நான் பேண்ட் ஷர்ட் தான் வாங்கினேன். ஸோ ஓகே, அவன் மெயின்ஸதும் நான் வந்து பார்த்தா வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணி ட்ரெஸ் எல்லாம் நான் வந்து வந்து காமிக்கிறேன். குட் மார்னிங்ண்ணா. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூடியூபர் என்கே. ஸோ இந்த சேனல்லையும் நான் ஏன் வரேன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இந்த சேனலில் தான் நான் வரணும்னு சொல்லி உங்களோட யூடியூபர் என்கே வந்து ஆசைப்பட்டனால இந்த சேனலில் இனிமேல் நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ரெண்டு சேனலாக வச்சு இதுவும் சும்மா இருக்குது, அதுவும் சும்மா இருக்குது. ஸோ இதிலாவது நான் ஷார்ட்ஸாவது அப்லோட் பண்ணிக்கலாம், அதனால இனிமேல் வந்து இந்த சேனலில் வரலாம் அப்படின்னு சொல்லி நேற்று நேற்று தான் ஒரு பிளான் போட்டு அப்கிரேட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த சேனலில் ரெகுலர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தை திருநாள் நல் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னப்பா? டைம் வந்து 9:35 ஆகுது. நான் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால தூங்கிட்டேன். ஒரு நாள் வந்து எழுந்திரிச்சு அவசர அவசரமாக கிளம்பி வேஷ்டியை கிட்ட தெரியாமல் கட்டி அது ஒரு பக்கம் நிற்க, நான் ஒரு பக்கம் அதை இழுத்து பிடிச்சி நிறுத்தி கிளம்பிட்டுருக்கேன். கிளம்பிட்டேன். ஸோ போயிட்டு கீழே போயிட்டு நம்ம எடுத்த ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு போய் ஒரு பூஜையை போட்டுட்டு அடுத்து வீட்டுக்கு வந்துட்டு பொங்கல் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து கடைக்கு போயிட்டு எங்கள் பாய்ஸோடு நாங்கள் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். தம்பி வந்து பேண்ட் ஷர்ட் தான் செலக்ட் பண்ணான், ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு வேட்டியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டான். அதுவும் கெட்ட தெரியாமல் லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷனுக்கு அடுத்து ஃபைனலாக கேட்டிட்டான். சரி ஓகே, இப்போ வந்து கோயிலுக்கு போகணும். கீழே வந்து அரை மணி நேரம் மேலே வெயிட் பண்ணிருக்காங்க, இவனால தான் லேட்டு. ஹலோ மணிஷ்குமரன், சாப்பாடு வச்சிட்டிங்களா காக்காக்கு? காக்கா கூப்பிடுங்க. அக்கா இல்லடா, காக்கா கூப்பிடுங்க. காக்கா நீ கூப்பிடுறத பார்த்தே காக்கா வராது. போ கீழே போ. அப்புறம் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு, காக்காக்கும் சோறு வச்சாச்சு. அடுத்து என்னென்னா இந்த வேஷ்டியில் போஸ்ட்டு போட்டாச்சு, அதனால் வேஷ்டியை கழட்டிட்டு பேண்ட் ஷர்ட் மாற்றிட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கடைக்கு போகலாம். பொங்கல் கிஷோர், அதாவது கோவா விலாகில் வந்து எங்களுக்காக பேசின ஒரு ஜீவன் இதுதான். கடைசியில் அந்த கோவா விலாகை வந்து டெலீட் பண்ணிட்டோம். இன்னும் வச்சிருக்கீங்களா கிஷோர்? இருக்குங்க. சரி, இல்லை பத்திரமா வச்சுக்கோ. பத்திரமா வச்சுக்கோ. இப்போ நம்ம வந்து பொங்கல் விலாக் வந்து ஆல்ரெடி குமரல்ல இருக்கேன், 50% முடிச்சிட்டோம். இன்னொரு 50 தான். பாய்ஸ்லாம் வந்தோடனே எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இன்னைக்கு நைட்டே அப்லோட் பண்ணிடுறோம். ஆமா, போட்டோ அவர் போட்டோ ஷூட்டுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு தெரியுமா? ரோஸ் பவுடர் போட்டிருக்காரு, அதெல்லாம் இல்லைங்க, சும்மா இல்லைங்க, கையில எதையோ வச்சு போட்டல அது இருக்கு. காலை ஒரு மீது மீச்சு கொண்டுட்டாங்க. இருங்க இருங்க, அவனோட ஜுவல்லரிஸ் எல்லாம் காட்டுறோம். இதுதான் அவரு போட்டுட்டு இருந்த ரோஸ் பவுடர் ஸ்ட்ரீட் வியர் காம்பேக்ட். சாரி, இது ரோஸ் பவுடர். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பாக்ஸில் இருந்தாலே ரோஸ் பவுடர் தான். இது பேர் காம்பேக்ட் தான். இதை தான் இவ்வளோ நேரம் தேய்ச்சி அதனால தான் அவர் கலராக இருக்கார், வேற ஒன்றும் இல்லை. அது டேன் கலர் லைட். மாப்பிள்ள அவர் தான், அவர் போட்டிருக்க கண்ணாடி தான் என்னோடது. என்ன புடி சொல்லிட்டீங்க? ஆமாம், நான் தானே போட்டேன் ஸ்னாப்பு, அதனால அது என்னோட. போயிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் போட்டோஷூட்டோட செக்ஷன் 1 முடிக்கிறோம். அடுத்து இன்னொரு 5-6 பேர் வருவாங்க, ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக போட்டோஷூட் பண்ணி அது வந்து வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இப்போ எங்களுக்கு கேமராமேன் இல்லை, அதனால தான் ஷேவ் பண்ணியிருக்கனால தான் சின்ன பையனாக தெரியலாம். மற்றபடி அவனுக்கு வயசு வந்து 27. யாராவது பொண்ணு தரதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தரலாம். பொண்ணு பார்க்கும் படலத்தில் இருக்கும். 21 ஆகுது. யாராவது பொண்ணு தரதா இருந்தீங்கன்னா தரலாம், பேசலாம். கீழே வந்து எங்களோட ஜிமெயில் ஐடி தரும்.
பொன் பொன் தேவை, மணமகனுக்கு பெண் தேவை அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஜிமெயில் எடுத்தாரோ. நிறைய பேர் கூட்டமா வந்தனால எங்களால வ்ளாக வந்து கண்டினியூ பண்ண முடியல. எல்லாரையும் அமைச்சு விட்டு திரும்ப மூணு பேர் தான் இருக்கோம். மிஸ்டர் சாம், ஆமா இவர் எல்லாருமே லேட்டு தான், பட் வந்து வந்தா இல்ல நீங்க வந்துட்டீங்க வீடியோ மாதிரி காமிச்சாச்சு, நீங்க போட்டு ரோஸ் பவுடர் எல்லாம் காமிச்சாச்சு. ஆமாங்க, வீட்டுக்கு போயிட்டு அடுத்த மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு காலையில வச்ச குழம்பு இருக்கும், எல்லாரும் சோத்த போட்டு பெசஞ்சு அடிச்சுட்டு இன்னொரு தூக்கத்தை போட்டோம்னா ஜம்முன்னு சாயந்தரம் இருந்துச்சு, கும்பிடு எங்கேயாவது வெளியே போகலாம். காருக்கு பெட்ரோல்லாம் போட்டு வச்சாச்சு, ஆனால் எங்கே போகிறோன்னு எங்கள் யாருக்குமே தெரியாது. ஸோ வந்து அடுத்து கடை அடைச்சிட்டு வீட்டை பார்க்க போகலாம். அடுத்த மேக்கப்பில் ஈடுபட்டிருக்காரு மிஸ்டர் கிஷோர். இப்போ ஹவு டு வேட்டி எப்படி கட்டுவது அப்படின்னு சொல்லி தமிழில் எக்ஸ்பிளனேஷன் போடும். Not for kids, sorry. Only for adults. Adultery content. Hey, Kishore, பொண்ணு பாக்குறதுக்கு எல்லாம் சொல்லியாச்சுடா இந்த வீடியோல. எனக்கு கொஞ்சம் தேவைப்படுதுங்க, டைம் தேவைப்படுதுங்க. சரி வாங்க அப்படியே நடைய கட்டுவோம். வீரன் மாடலாக மாறிய பொழுது, வீரன் கேமராமேனாக மாறிய பொழுது, நான் பிளாகராக மாறிய தருணம்.